தங்க நகை பிரியர்களே, பாரிஸ் கார்டினோ ரூயிலா ஃபயத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. துபாய் கோல்ட் ஹவுஸ். துபாய் சென்று தங்க நகைகள் வாங்கிடும் சிரமத்தை தவிர்க்க பாரிஸ் மாநகரில் ஒரு துபாய் நகை மாளிகை. விரும்பும் தங்க நகைகளை இன்றைய நாகரிகத்திற்கேற்ப ரெடிமேடாக தெரிவு செய்ய ஓரிடம் துபாய் கோல்ட் ஹவுஸ். கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற நகைகள் அனைத்தும் தொகையாக கொள்முதல் செய்திட இப்பொழுதே நாடுங்கள் துபாய் கோல்ட் ஹவுஸ். புதிய ஆரம்பம் என்பதால் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. துபாய் கோல்ட் ஹவுஸ், இது டைமண்ட் ஹவுஸ் சகோதர நிறுவனம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் ஏணிப்படிகள் நிகழ்ச்சிக்காக கிளிநொச்சிக்கு வந்திருக்கின்றோம். இசை என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும். இசை நிகழ்ச்சிகள் என்றால் அனைவரும் விரும்பி பார்ப்போம். அதுலேயும் தாயகத்தில் நடக்கிற இசை நிகழ்ச்சிகள், பொதுவாக ஆலயங்களுக்கு புலம்பெயர் நாடுகளிலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து, தூர இடங்களிலிருந்தெல்லாம் இந்த தாயகத்தில் நடக்கிற ஆலயங்கள், ஆலய திருவிழாக்கள், திருவிழாக்கள் என்றாலே அங்கே இசை நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்படி இசை நிகழ்ச்சிகளை விரும்பி பார்ப்பதற்காக தூர இடங்களிலிருந்தெல்லாம் ஆக்கள் வருவார்கள். நீங்களும் வந்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த இசை நிகழ்ச்சிகளில் பலரை மகிழ்வித்த ஒரு கலைஞன், கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு கலைஞனைத்தான் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவர் யார், அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார், எத்தனை மேடைகள் ஏறியிருக்கிறார், அவருடைய பின்புலம் என்ன? இட்டைக்கு அரை நூற்றாண்டுக்கு முன்னரே அவர் பல மேடைகள் ஏறியிருக்கிறார், பலரை மகிழ்வித்திருக்கின்றார். இப்ப அவருடைய நிலைமை என்ன, எவ்வாறு இருக்கின்றார், பல விஷயங்கள் அவருடன் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். உங்களுக்காகவும் நாங்கள் காணொலியில் திற இருக்கின்றோம். சந்திக்கலாம் அவர் யார் என்பதை பற்றி. ஸ்டனி சிவானந்தன், ஒரு காலத்துல இசைத்துறையில கொடி கட்டி பறந்த ஒரு பாடகர் என்று சொல்லலாம். பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், பல மேடைகள் ஏறி பலரை மகிழ்ச்சி படுத்திய ஒரு கலைஞன் என்று சொல்லலாம். முதலாவதாக ரெக்ஸ் இசைக்குழுவில் இணைஞ்சு நிறைய காலமாக அவர் வந்து பாடியிருந்தார். அடுத்ததாக கலாலயா இசைக்குழுவில் பாடியிருந்தார். இறுதியாக கண்ணன் கோஷ்டி, யாழ்ப்பாணத்திலேயே பிரபலமான ஒரு கோஷ்டியாக இருந்தது கண்ணன் கோஷ்டி. கண்ணன் மாஸ்டரோடையும் அவர் வந்து பணியாற்றியிருந்தார். எங்களுடைய கோஷ்டி வந்து 1960 ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு ஸ்டனி சிவானந்தன் என்னோட சேர்ந்து இருந்தார், வந்திருந்தார் நல்ல பாடகர். அவர் என்னோட 10 வருடம் என்னோட சேவை செய்தார். அதே நேரத்தில் அவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து செய்து கொண்டிருந்தேன். அதுவும் செய்து கொண்டு எங்களோட பாடல்களோடு இருந்தேன். நான் ஸ்டனி சிவானந்தன் தம்பி பேசுகிறேன், நடராஜா ரங்கராஜா. ஸ்டனி சிவானந்தன் அண்ணா இலங்கை ஒளிபரப்புக்கூட்டு தாணத்தில் 50க்கும் மேற்பட்ட மெல்லிசை பாடல்களை பாடியுள்ளார். அத்துடன் 10க்கும் மேற்பட்ட பொப்பிசை பாடல்களையும் பாடியுள்ளார். இலங்கையில் உருவான ஏமாளிகா திரைப்படத்தில் கண்ணன்னேசன் இசையமைப்பில் பக்கம்பா நெஞ்சை அல்லவா என்ற பாடலையும் பாடியுள்ளார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பில் உருவான நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் சன் அவர்களின் இசையமைப்பில் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்துக்கு விடியும் வரை குடித்தாலும் வெட்கமில்லை என்ற பாடலை பாடியுள்ளார். இலங்கையிலே முதலில் ஒரு பாடகர் தென்னிந்திய திரைப்பட பாடகருக்கு பாடிய முதல் பாடல் அதுதான். இடங்கள் எல்லாமெல்லாம் நாங்களும் போய் வர்றது. அதில் சிவானந்தன் என்னோட அந்த எல்லா பாடல்கள்லாம் செய்து கொண்டிருந்தேன். எல்லோரும் சரி, கொழும்பில் பண்டாரவள் நுகரீலி அப்படி உள்ள எல்லா தெற்கே எல்லா வடக்கு எல்லாம் பெரிய பொப்புலரான பாடல். அவருடைய ரேடியோ, நானுடைய ரேடியோ ஸ்லோனில் மெல்லிசை இசை பாடுறதுக்கு அவருக்கு நான் சந்தர்ப்பம் கொடுத்து அவர் என்னோட வேலை செய்தார், நல்லா பாடினார். நமது நாட்டினுடைய பொப்பிசை சக்கரவர்த்தி ஸ்டனி சிவானந்தன். பொப்பிசையில் மயங்குகடா காலம், ரேசிசையில் மாறியது போலம், கப்பலிலே ஏறுகடா மானம்,
அவர் இலங்கையில் பாடிய திரைப்பட பாடல்கள் அடங்கிய புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தம்பி ஐயா தேவதாஸ் என்பவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். அவரை பற்றிய விவரங்கள் இலங்கை திரை இசை கதை என்னும் புத்தகத்தில் பதியப்பட்டுள்ள என்பது குறிப்பிடத்தக்கது. வாணிஜெயராம் பாடகர் அவருடைய வல்லார் நாயக்கா ஹோலில் பெரிய நாங்கள் ஒரு கண்டியிலும் இசை நிகழ்ச்சி நிகழ்த்தினோம். அதில் அவரை நான் அவரை அவர் அவரோட பாட வச்சேன். பத்து வருடங்கள் அவர்களோட இருந்தார். அது பிறகு அவர் ரிட்டையர் பண்ணிட்டு பிறகும் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் பண்ணி போட்டும் அவர் இது என்னோட இருந்தார். நல்ல கலைஞன், பாடல்கள் செய்தது எல்லாருக்கும் பாப்புலர். இலங்கை முழுக்க அவருக்கு இது புகழ். அப்படி பல்வேறு கலைஞர்கள் இந்திய கலைஞர்களோட எல்லாம் பாடல் செஞ்ச ஸ்டானி சிவானந்தன் இப்போ எப்படி இருக்கிறார்? படுக்கையே இருந்திருக்கார். மிகவும் கஷ்டமாக போச்சேன். அதாவது ஒரு மாதிரி வெளியில் வளர்ந்து பிடிக்க வேண்டும் பாத்ரூம் வந்தால் பிடிக்கிறதால விழுந்து போவார். அவர்களுக்கு என்னையும் சேர்த்து கொண்டே நேரம் ரெண்டு பேருமே விழுந்து போவோம். அதை செய்யவே இல்லை. அதுதான் இங்கே ஓட்டிவேன். இப்போ ஒரு மாதம் தான். இவருடைய புகழும் பெயரும் அந்த காலத்தில் பெரிய கொடிகாட்டி பறந்தாலும் இவருடைய முதுமை காலத்தில் அவர்களால் தங்களுடைய வாழ்வாதங்கிறவாரத்தை கொண்டு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. ஐயாவுடைய இசைப்பயணம் உலகத்தில் எல்லோராலும் பாராட்டப்பட்டாலும் இப்போது இவருடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் இந்த இல்லத்தில் கொண்டு வந்து சிறந்த ஒரு கலைஞராக வலம் வந்து ஒரு மகிழ்வாக இருந்த குடும்பம் இன்று ஒரு தாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு இதுக்கு தள்ளப்பட்ட ஒரு மனவீதனை அடையக்கூடாது என்ற எண்ணத்தினால்தான் நாங்கள் இவர்கள் இருந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த கலைஞர் என்று சொல்லலாம். நிறைய இசை கச்சேரிகள், நிறைய இசை மேடைகள், பல பாடல்கள், சொந்த குரலில் பலரை ரசிக்க வைத்து பலரை மகிழ்ச்சி படுத்திய ஒரு கலைஞன். இப்பொழுது அவரை தான் சந்திக்க வந்திருக்கின்றோம். அவருக்கான வாழ்வாதார உதவிகளை வழங்குவதற்காக பாரிஸ் டைமண்ட் ஹவுஸோட உதவி திட்டத்தோடு தான் நாங்கள் அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். ஒரு 50,000 பெறுமதியான காசு தான் நாங்கள் ஸ்டேனி சிவானந்தம் ஐயாவுக்கு கொடுக்க போகிறோம். எங்களுடைய இல்லத்திலே முதலாவது பிரச்சனை, இல்லத்தில் யாருமே காசு வச்சிருக்கலாது. அந்த 1% காசு வச்சிருக்காது. அந்த பதிவு அந்த இல்லத்தில் பயனாளிகளாக இருந்தாலும் ஆறு கொண்டு கொடையாளர்கள் கொடுத்தாலும் இல்லை பயனாளிகள் பதிவுக்கு உட்படுத்தி சிட்டையிட்டு சிட்டையின்படி தான் காசு வச்சுருங்க. ரெண்டாவது பிரச்சனை வருமாட்டாக்க காசை வெளியில் கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த இந்த காசை பயன்படுத்துறதுக்கான நிர்வாகம் தான் இதை பயன்படுத்தும். அந்த நிர்வாகத்தை இப்போ நாங்கள் உங்களுக்கு நேரடியாக வேலை கொடுக்க வேண்டிய தேவை இருந்தபடியே எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஸ்டானி சிவானந்தன் ஐயாவை கிளிநொச்சியில் சந்தித்து பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் 50,000 ரூபாயை கொடுப்பதற்கு வந்த நேரத்தில் அவர் முதியோர் இல்லத்தில் இருக்கிறதால அந்த முதியோர் இல்லத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. யாராவது முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு பணத்தை கொடுக்க விரும்பினால் அவர்களுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது. அந்த பணத்தை அவர்கள் வைத்திருக்க முடியாது என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. அப்படி வைத்திருக்க வேண்டுமென்றால் அந்த முதியோர் இல்ல கணக்கில் தான் அந்த பணத்தை வைப்பிலிட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதால நாங்கள் அந்த 50,000 ரூபாயை அவருடைய ஸ்டனியினுடைய வங்கி கணக்கில் என்எஸ்பி கணக்கிலேயே நாங்கள் வைப்பிலிட்டோம். அவருக்காக ஆண்டவனை பிரார்த்தி கொண்டு நான் நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். எங்களை சித்தப்பா கண்ணன் கோஷ்டி வச்சிருந்தவர். அதிலே ஸ்டனி சிவானந்தனும் அமுதன் அண்ணாவலையும் தான் முக்கிய பாடகர்கள். அப்போ அவையில் இல்லா கோயில்களையும் பாடக முதல் தெய்வீக இசையை தான் முதல் பாடுவீங்க, பக்தி பாடல். அதுக்கு அடுத்ததாக தான் சினிமா பாடல்கள், அதுக்கு பிறகு பொப்பிசை பாடல்கள், அதுக்கு பிறகு கர்நாடக சங்கீதங்களில் சில பாடல்கள் பாட சொல்லி சொன்னால் பாடுவார்கள். அதிலேயும் ஸ்டனி சிவானந்தன் விசேஷமாக அவரை விரும்பி கேட்குற பாட்டு என் தேவனை என்னை பாருங்கள் என்ற பாடலை
அவரை கனகா கோயில்களில் விரும்பி கேட்பினேன். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். அவருக்கு அதுக்கு கைதட்டல்களும் விழும். அப்புறம் அவர் பாடின வாழை இலை போல நெளிகிறாள் சிரிக்கிறாள் என்ற ஒரு பொப்பிச பாடல் இருக்குது. அந்த பாடலை அவர் பாடுவார். கோஷியலில் பாடக்க அவருக்கு அது விழும். அதே நேரத்தில் அண்ணாமலை ஓசீலா ஓலீலாண்ட பாட பாடக்க அதுவும் விழும். இதுக்கு எல்லாத்துக்கும் இசையமைத்தவர் கண்ணன் மாஸ். ஆனால் அப்படியான பாடல்களை அந்த காலத்தில் பாடகத்தில் முதல் முதல் அறிமுகமாகிறது இந்த பொப்பிச பாடல்களும் இந்த மெல்லிசை பாடல்கள். இப்போ மெல்லிசை பாடல்களும் இவியல் ரேடியோ சேனலில் அநேகமாக பாடியிருக்கினேன். அதில் ஸ்டனி சிவானந்தன், அண்ணாமலை, மற்றது வைகுந்தநாதன்ண்டு. அப்போ வைகுந்தநாதனும் பாடுவார், இவியலும் பாடுவீங்க. ராமச்சந்திரன் ரேடியோ சேனலில் வேலை செய்தவர். ராமச்சந்திரனும் சில மெல்லிசை பாடல்களை பாடியிருக்கிறேன். அதையும் இவற்றேசிய அமைப்பில் தான் பாடியிருக்கிறேன். ஸ்டனி சிவானந்தன் அந்த நேரத்தில் துளிசையும் பாடுவார். கூடுதலாக சினிமா பாட வேண்டதுன்னா அந்த இந்த பாட்டை நல்லா பாடுவார். அதுக்கு கைதட்டல் விடும். வசந்த மாளிகையில் என் காதலி என்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த வசந்த மாளிகை பாட்டை பாடணுன்னா கட்டாயம் கைதட்டு விழும். அது முதல் அவர் பாடத்தில் அந்த பாட்டை பாடுறதுக்கு முதலே எழுதி துண்டுகள் கோஷியலுக்கு போகும். சனி சிவானந்தன் இந்த பாடலை பாடவும் வந்து அப்போ அவர் அந்த பாடலை பாடுவார். இப்படியே நாங்கள் பார்க்க போய் கோஷியல் பார்க்க அவையில் இந்த பாடல் பாட எங்களுக்கும் அந்த படத்தை பார்க்க உடம்பு போல இருக்கும். ஆனால் அவர் நல்லமாக பாடுவார். அவர் கனகாலமாக இவர் கோஷியில் முக்கிய பாடல்களை அவர் ரெண்டு பேரும் இருந்தது, அமுதன் அண்ணாமலையும் ஸ்டனி சிவானந்தன். பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் ஏணிப்படிகள் நிகழ்ச்சியில் ஒரு இசைக்கலைஞரை பற்றி பார்த்துருந்தோம், ஸ்டனி சிவானந்தன். அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறார் என்று பல்வேறு வகையான விஷயங்களை நாங்கள் பார்த்துருந்தோம். அவருக்கான ஒரு எங்களால் முடிஞ்ச பாரிஸ் டைமண்ட் ஹவுஸால் முடிஞ்ச ஒரு உதவி திட்டத்தையும் அவருக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் ஒருவரை சந்திக்கப் போகிறோம். பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் ஏணிப்படிகள் நிகழ்ச்சி ஊடாக எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். தங்க நகைகள் அன்றைய நாள் விலையில் வழங்குவோர் லா ஷபெல் ரியான் ஜுவல்லரி. தாலிக்கொடி தயாரிக்க செய்கூலி இலவசம். தங்க நகைகள் அனைத்தையும் எப்பொழுதும் மகிழ்வோடு தெரிவு செய்ய ரியான் ஜுவல்லரி லா ஷபெல்